வார்த்தை இருக்கு, ஃபலக் என்ற வார்த்தை இருக்கு. இப்ப ரப்பு என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இப்ப பொதுவாக ரட்சகன் அப்படின்னா மொழிபெயர் சொல்லுவாங்க. ஆனா ரப்பு என்ற வார்த்தை ரப்பா என்ற வார்த்தையிலிருந்து வந்தது தான். ரப்பா அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்னா, ஒரு படைப்புக்கு தேவையான காரியத்தை அந்த தேவைப்படக்கூடிய நேரத்தில் கொடுக்கக்கூடியவன், இதுக்கு தான் ரப்புன்னு பேர். இன்னும் சொல்ல போனால், நம்மளா வந்து நம்ம பிறக்கிற நேரத்தில் நம்ம தாயினுடைய வயத்தில் இருக்கும் பொழுது நமக்கு ரொம்ப ஹெவியான ஃபுட்டெல்லாம் அப்போ பண்ணுக்கு தேவையில்லை. அப்போ அதெல்லாம் என்ன செஞ்சான், தாயினுடைய உடம்போடு சேர்த்து தாய் என்ன உணவை சாப்பிட்றதோ அதிலிருந்து ஒரு பங்கு நம்ம கொடுத்தரலாம். அப்போ அந்த மாதிரி தான் கொடுத்தான். அப்போ நம்மளோட கழிவுகள் மற்ற விஷயங்கள் அதெல்லாம் எல்லாம் அப்போ ஏற்பாடு செய்தான். அது முடிச்சு மனுஷன் என்ன செய்யறான், வெளியேற்றுறான். அதாவது ஃபலக் என்ற வார்த்தைக்கு அந்த அர்த்தம். ஃபலக் என்று சொன்னால் பிளர்க்கிறது என்ற அர்த்தம். ஒன்று சேர்ந்த ஒரு ரெண்டு விஷயத்தை ரெண்டாக மாற்றுவது, இதை ஃபலக் என்பதற்கு அர்த்தம். அதனால தான் காலை நேரத்துக்கு ஃபலக் என்ற வார்த்தை இருக்கு. அது என்ன செய்யுது, இரவிலிருந்து அது வெளியேறி வருது. குரான் என்ன சொல்லியிருக்கு, கருப்பு நூலிலிருந்து வெள்ளை நூல் தெரிகிற வரைக்கும். அது ஒரு அழகான வார்த்தை. நீங்கள் உங்களுக்கு தெரியணும்னா ஃபஜருக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி கிழக்கு பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குரான் சொன்ன மாதிரி அந்த வார்த்தை இருக்கும். அந்த வெள்ளை நூல் மாதிரியே இருக்கும், கருப்பு நூல் மாதிரியே இருக்கும், அது பிரிகிற மாதிரி இருக்கும். இதுக்கு தான் ஃபலக்கு என்ற பேர். அப்போ இரவையும் பகலையும் ரெண்டாக பிளர்க்கிறவன் அப்படின்னு ஒரு அர்த்தம். இரண்டாவது இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ஃபலக்கு என்று சொன்னால் தாயும் குழந்தையும் ஒன்றா தான் இருந்துச்சு. அந்த தாய்க்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்படாமல், குழந்தைக்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்படாமல் ரெண்டையும் பிளர்த்து வெளியில் கொண்டு வர்றவன் யாரு, அல்லாதான். அதனால தான் அரபிகள் கூட முஷ்ரிக்குகள் கூட பிரசவத்தினுடைய நேரத்தில் அவர்கள் இணை வைக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் பிரசவத்தினுடைய நேரத்தில் அல்லாஹ் கிட்ட துவா செய்வாங்க. குழந்தை பிறந்த உடனே, இது அந்த அவுலியா கொடுத்த குழந்தை, இவங்க கொடுத்த குழந்தை, அன்னைக்கு வந்து அந்த உண்டியலில் 10 ரூபா போட்டதுனால வந்து பிரசவம் நல்லா நடந்துச்சு, இப்படி மாற்றி பேசுவாங்க. ஆனால் அந்த கர்ப்பமாயி அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் என்ன இருக்கும், அல்லாஹ் கிட்ட துவா செய்வாங்க. ஆனால் இன்னைக்கு முஸ்லீம்களில் அந்த நேரத்தில் கூட அவுலியா கிட்ட கேட்குற மக்கள் இருக்கிறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, இதான் ஃபலக்கு என்பதற்கு ஒரு அர்த்தம், ரெண்டாவது அர்த்தம். மூணாவது அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கனால், ஒரு செடி கொடி இருக்கு குரானில் இருக்கு, ஃபாலிக்குல் ஹப்பி வன்னவா என்று குரான் இருக்கு. ஃபாலிக்குல் ஹப்பி வன்னவா, அந்த ஃபலக்கினுடைய கிரியை சொல்லாக பெயர் சொல்லாக அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஃபாலிக் அல்லாஹ்வுடைய பேர். ஃபலக்கு நீங்கள் சொல்லிட்டோம், ஃபாலிக்குல் ஹப்பி வன்னவா, தானியங்களையும் செடி கொடிகளையும் முளைக்க செய்பவன் என்ற அர்த்தம். இதெல்லாம் மண்ணுக்குள்ளதான் வந்து என்ன இருந்துச்சு, ஆனால் மண்ணில் இருந்தாலும் அந்த இடத்துல அங்கே இருந்து அதை வந்து வளர வைத்து வெளியில் கொண்டு வர அல்லாதான். நம்ம யாருக்கும் அந்த ப்ரொசஸிங் இன்னைக்கு பண்ண முடியாது. விதையை போட முடியும், உரம் போட முடியும், தண்ணி ஊற்ற முடியும், பூச்சி மருந்து அடிக்க முடியும், இதான் செய்ய முடியும். வளர்க்க செய்வது என்றது யாரு, அது அல்லாதான். அதான் வந்து ஃபாலிக்குல் ஹப்பி வன்னவா என்று சொல்வது. அதே மாதிரி என்ன இருக்கு, அல்லாஹ் பொய்யையும் உண்மையையும் பிளர்க்கிறவன். எல்லா காலத்திலேயும் பொய் நிலைத்துட்டு இருக்கும். அப்போ அதெல்லாம் என்ன செய்வான், வேதத்தை இறக்கி வச்சு, குரான் இறக்கி வச்சு, தூதர்களை அனுப்பி வச்சு அந்த பொய்யான விஷயத்திலிருந்து, தீமையான காரியத்திலிருந்து மக்களை மாற்றி உண்மையான விஷயத்துக்கு கொண்டு வருவோம். இப்படி பல பொருள்கள் கொண்டது தான் ஃபலக்கு என்பது. அப்போ அதெல்லாம் வந்து வந்த ஒரு வார்த்தையிலேயே இவ்வளோ விஷயத்தை வந்து பொருள் அடக்கி தான் சொல்லியிருக்கு. ரப்பில் ஃபலக்கு என்று சொன்னால் என்ன அர்த்தம், இப்படி பிளர்க்கக்கூடிய ரப்பிடத்தில் நான் நெருங்கி நிற்கிறேன், இல்லைனா பாதுகாப்புக்காக நான் வந்து முயற்சிகள் செய்கிறேன். இப்போ இது வந்து வேற யாருக்கும் செய்ய முடியாது. இன்னைக்கும் மனுஷன் வந்து இவ்வளோ டெக்னாலஜி கண்டுபிடிச்ச பிறகும் அவன் என்ன செய்யறான், தாயையும் குழந்தையும் அந்த பிரசவம் வந்து ஒழுங்காக நடக்காவிட்டா அவன் என்ன செய்யறான், அவன் கிழிக்கிறான். அதுக்கு பேர் சிசேரியன் அப்படிங்கிறது. என்ன ஆகுறது, அதனுடைய நிலைமை பாருங்க, 1, 2, 3 அதுக்கு மேல வந்து குழந்தைய பெற்றுக்க முடியாது. ஆனா அல்லாஹ் இயற்கையாக அந்த குழந்தைய பெற்றெடுக்கக்கூடிய நேரத்தில் எப்படி இருந்துச்சு, அந்த காலத்து மக்களுக்கு 10 குழந்தைகள் 12 குழந்தைகள் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து என்ன இருக்குது கேட்டீங்கன்னா, அது மாறிடுச்சு. என்ன காரணம், இன்னைக்கு வந்து அந்த இயற்கையான தன்மையே நமக்கு குறைந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், இப்ப கேட்கிறாங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து
ஹாஸ்பிட்டல் எல்லாம் இருக்கக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து அந்த நார்மலான டெலிவரிக்கு வந்து சொன்னால் கூட பெண்கள் விரும்புகிறது இன்றைக்கு என்னென்னா சிசேரியன் தான். ஏன்னா வலி இல்லாமல் அவர்களுக்கு என்ன செய்யணுமா, குழந்தைய பெற்றெடுக்கணுமா. ஆனால் அதனால் என்ன ஆகிப்போச்சு, அவர்களுக்கு எந்த வலியும் இல்லை. பிறகு அந்த குழந்தைகளுக்கு பாப்பாவே உமாவுடையும் நிலைமையை பார்த்து எந்த வலியும் ஏற்படலை. இதுதான் பிரச்சனை. வலியோடு பெற்றெடுத்த காலத்தில் எப்படி இருந்துச்சு, பாப்பாவை உமாவையும் ஒழுங்காக பாதுகாத்து நல்லா இருந்துச்சு பிள்ளைகள். ஆனால் இன்றைக்கு என்ன இருக்குது, பிள்ளைகளுக்காக எந்த கஷ்டத்தையும் பெற்றெடுக்கிறவங்க பெட தயாரில்லை. பிள்ளைகளும் வளர்ந்த பிறகு பெற்றோர்களுக்காக எந்த விதமான ஒரு கஷ்டத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்க தயாரில்லை. அதனால தான் அல்லாஹ் என்ன சொல்லிக் கொடுத்தது தெரியுமா, துஆவில் கூட அந்த ஆச்சரியமான விஷயத்தை அல்லாஹ் கொண்டு வந்தான், ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி சஹீரா என்று அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ் அவர்களுக்கு நீ கருணை செய்ய வேண்டும். எப்போ எந்த மாதிரி, கமா ரப்பயானி சஹீரா, நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது அவர்கள் எப்படி எங்களை பாதுகாத்தாங்களோ அதே மாதிரி அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு கருணை காட்ட வேண்டும். அப்ப என்ன ஆகிப்போச்சு, சின்ன வயசுலேயே நம்ம கஷ்டத்துல கஷ்டத்தை சமாளிக்க தயாரில்லை. இப்போ பெரியவங்களாகும் போது அவங்களும் அது இல்லை, நேர் மாறாக. இப்போ குல் அவுது பி ரப்பில் ஃபலக் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தால், பிளர்க்கக்கூடிய ரெண்டையும் மாற்றி, ரெண்டாக இருந்த ரெண்டு விஷயங்களை வந்து மாற்றி ரெண்டாக, ஒன்றாக இருந்தது ரெண்டாக மாற்றக்கூடியவன், பிளர்க்கக்கூடியவன், பகலினுடைய இரட்சகன். பகல் எந்த அளவுக்கு நமக்கு பிரயோஜனமாக இருக்கோ அந்த பகலினுடைய இரட்சகன், அவனிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அப்போ அவன் அல்லாத வேற யார்கிட்ட என்ன, நமக்கு வந்து பாதுகாப்பு தேடுறதுக்கு தகுதியானவங்க கிடையாது. மனிதர்கள் எவ்வளோ பெரிய அந்தஸ்துடையவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த செயலெல்லாம் அவர்களால் இன்னைக்கு செய்ய முடியாது. அனைத்து மனிதர்கள் ஒன்று கூடினாலும் இந்த காரியத்தை செய்ய முடியாது. எந்த ஒரு விஷயமாக நீங்கள் எடுத்து பாருங்கள், மனிதனை வந்து இந்த ஒரு அமீபா என்று சொல்லக்கூடிய ஒரு சிறு ஒரு கிருமி கூட அது என்ன செய்யுது, செகண்டில் ரெண்டாக மாறி, மறுபடியும் அதே இன்னும் ரெண்டாக மாறி, இப்படி வந்து பிளர்ந்துட்டே போயிட்டு அது வளருது. அப்போ அது யார் செய்ய வைக்கிறா, அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்ய வைக்கிறான். அப்போ எல்லாத்திலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் வந்து என்ன செய்கிறான், ஃபாலிக்காக ஃபலக்கினுடைய ரப்பாக இருக்கிறான். அப்போ உண்மையிலே நம்ம பாதுகாப்பு தேடுறதுக்கு தகுதியானவன் அந்த அல்லாதா என்பதுதான் இந்த அத்தியாயத்தின் மூலமாக குல் அவுது பி ரப்பில் ஃபலக் என்ற அத்தியாயத்தினுடைய அந்த முதல் வசனத்தின் மூலமாக அல்லாஹு நமக்கு சொல்லித்தருகிறான். அந்த அடிப்படையில் சொன்ன மாதிரி இந்த மூணு அத்தியாயத்தை மோதி தூங்கக்கூடிய நேரத்தில் உடம்பில் ஊதி நாம் படுக்க வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நன்மையான காரியத்தை தொடர்ந்து செய்யக்கூடிய வாய்ப்பை தந்தருள் புரிவானாக. வஆஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். நேற்று பேசணும், அதுக்கு அடுத்ததாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்ற விஷயம் என்னென்றால், மின் ஷர்ரி மா ஹலக் என்ற ஒரு வார்த்தை தான். அல் ஃபலக் என்பதை தான் நம்ம வந்து நேற்று ஒரு விரிவாக சொல்லினோம். அதேபோன்று இதில் ரெண்டாவது வசனத்தில் வரக்கூடிய ரெண்டு வார்த்தைகள் வந்து நம்ம வந்து விரிவாக பேச வேண்டியிருக்கு. எப்படின்னால், ஒன்று ஷர்ரு என்பது, இன்னொன்று வந்து மா ஹலக். இப்போ ஷர்ரு ஹைரு நம்ம வந்து பொதுவாக ஈமானை பற்றி படிக்கும் பொழுது ஹைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா என்று நம்ம படிக்கிறோம். நன்மையான காரியமாகட்டும் தீமையான காரியமாகட்டும் அது வந்து எல்லாம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அப்படின்னு நம்ம படிக்கிறோம். இப்போ அதை பற்றி இல்லாமல் அல்லாஹ் படைத்ததினுடைய தீங்குகளை விட்டு, அதை விட்டு நான் என்ன செய்கிறோம், இப்போ எல்லா தொடர்ந்து வரக்கூடிய எல்லா வசனத்துக்கும் எது நம்ம சேர்த்துக்கணும்னா குல் அவுது அப்படிங்கிறத சேர்த்து தான் படிக்கணும். அப்படி வரும்போது எப்படி வரும், குல் அவுது மின் ஷர்ரி மா ஹலக் அப்படின்னு வரும். முதல்ல என்ன சொல்லிட்டோம், குல் அவுது பி ரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக்குன்னு சொல்லும் பொழுது அந்த மின் ஷர்ருங்கிறதுலேயும் எது சேர்க்கணும், அவுது என்பதை நம்ம சேர்க்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்,
நான் வந்து அல்லாஹ் படைத்த எல்லா பொருளினுடையையும் தீங்கிலிருந்தும் நான் என்ன செய்கிறேன், அல்லாஹ் கிட்டே பாதுகாப்பு தேடுறேன். அந்த விஷயத்தில் அல்லாஹ் எனக்கு எந்த விதமான பிரச்சனைகள் உண்டாக்காமல் இருக்கணும். இப்போ நமக்கு தெரியும், அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த உலகத்தை படைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் வந்து எல்லாத்தையும் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ஹலகலக்கும் மா ஃபில் அர்லி ஜமீஆ என்று சொல்றான். எல்லாத்தையும் உங்களுக்காக தான் படைச்சிருக்கு. பூமியில் இருக்கக்கூடிய எல்லாமே யாருக்காக படைச்சிருக்கு? மனிதர்களுக்காக தான் படைச்சிருக்கு. ஆனால் மனிதர்களுக்கு என்ன கடமை? அல்லாஹ் சொல்றான், மா ஹலக்துல் ஜின்னவல் இன்சா இல்லா லியஅபுதூன். உங்களையும் ஜின்களையும் எதுக்கு படைச்சிருக்கிறேன்? எனக்கு இபாதத்து செய்வது. அப்போ இபாதத்து செய்வதற்காக உள்ள படைப்பு மனிதர்கள். அந்த மனிதர்களுக்கு தேவைக்காக தான் இந்த அவ்வளோ உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்கிறான், உங்களுக்காக தான் படைச்சிருக்கு அப்படின்னு அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். இப்போ இந்த படைத்ததிலே வந்து ரெண்டு விதமான அம்சங்கள் கொண்டது தான் ஒவ்வொரு படைப்பும். ஒன்று நன்மையான காரியங்கள், ஒன்று தீமையான காரியங்கள். இப்போ நம்மளே எடுத்துகிட்டா என்ன இருக்கு, அல்லாஹ் சொல்கிறான் ரெண்டு நம்மளுடைய நெஃப்ஸு உள்ளங்கள், அதிலேயே பலவிதமான உள்ளங்கள் இருக்கு. நெஃப்ஸில் அம்மாரா என்று சொல்லக்கூடியது இருக்கு. என்ன அம்மாரான்னு சொன்னால், தீமையான காரியங்களுக்கு அதிகமாக தூண்டுதல் சொல்லக்கூடியதுக்கு தான் நெஃப்ஸில் அம்மாரா அப்படின்னு சொல்லுவோம். அது எங்கே சொல்லுதுன்னா, சூரத்து யூசுஃபில் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா அந்த யூசுப் நபியோட வரலாறு சொல்லி வரும் பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவரை பற்றி சொல்லுது, அம்மா உபர்ரியு நஃப்ஸி, நான் வந்து ரொம்ப நல்லவன் சொல்லிட்டு என்னை மட்டும் நான் தனித்து காட்டி பேசலை. என்ன காரணம்? இன்ன நஃப்ஸல அம்மாரத்தும் பிஸ்ஸூ, ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளங்களும் தீமைக்கு வந்து அதிகமாக தூண்டுதல் தரக்கூடியது தான் எது, மனிதனுடைய உள்ளங்கள். அதே மாதிரி என்ன இருக்கு, அல்லாஹை பற்றி நினைவு கூர்ந்து நல்ல அமைதியாக இருக்கிறது, எந்த விதமான தவறான எண்ணங்களும் இல்லாமல் நஃப்ஸுல் முத்மஇன்னா என்று சொல்லக்கூடிய உள்ளவும் நமக்கு இருக்கு. அதான் அல்லாஹ் சொல்கிறான், மனிதனை படைத்த நேரத்தை பற்றியே சொல்லும்போது அல்லாஹ் சொல்கிறான், வநஃப்ஸிம் வமா சவ்வாஹா ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வதக்வாஹா கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா. என்ன அர்த்தம்? வநஃப்ஸின், நஃப்ஸின் மீதும் சத்தியமாக, வநஃப்ஸிம் வமா சவ்வாஹா அதை சரி செய்ததின் மீதும், அதை அல்லாஹ் அதுக்குன்னு ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் உண்டாக்கியிருக்கலாம். சவ்வா அப்படின்னு சொன்னால் ஒரு பொருளை எப்படியெல்லாம் வந்து படைக்கணுமோ அதனுடைய டோட்டல், அதனுடைய எல்லா விதமான எண்ணத்தோடும் குவாலிட்டியோடும் கூட உண்டாக்கியிருக்கு. அதனால் நம்மளுடைய நெஃப்ஸினுடைய சிறப்பு, உள்ளத்தினுடைய சிறப்பு, ஆத்மா என்று நம்ம சொல்கிறது அதுக்கு தான். அதற்கு அடுத்த அல்லாஹ் சொல்கிறான், கது அஃப்லஹா மன் ஸக் ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வதக்வா. அதே நெஃப்ஸுக்கு அல்லாஹ் எதை சொல்லி கொடுத்துருக்கு, தீமையான காரியங்களும் எண்ணங்களும் அதிலிருந்து வரும், தக்குவாக நல்ல எண்ணங்களும் இறையச்சமுடைய எண்ணங்களும் அதிலிருந்து வரும். கதாஃபுலஹமன் ஜக்காக, அதை யார் தூய்மைப்படுத்தி விட்டானோ அவன் வெற்றி அடைந்தான். அதை அழுக்காக்கி அதில் குழப்பத்தை உண்டாக்குனவன் நாசமடைந்தான், அவன் வந்து தோல்வி அடைந்தான் எல்லாம் சொல்றான். இப்போ எல்லாத்திலையும் எது வச்சிருக்கு உங்களுக்கு, நமக்கு நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு. அல்ல எந்த அளவுக்கு எல்லாம் சொல்றான்னா, உங்களுடைய மனைவிமார்களை கூட அல்லாஹ் சொல்லும் பொழுது உங்களுக்காக உங்களுக்கு இணைய படைச்சிருக்கு. எதுக்காக? லிதஸ்குனு இலைஹா என்ற ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் நிம்மதி அடைவதற்காக, அமைதி அடைவதற்காக. ஆனால் வேறொரு இடத்துல என்ன சொல்கிறான், உங்களுடைய மனைவி இணைகளிலும் உங்களுக்கு எதிரிகள் உண்டு, உங்களுடைய வாரிசுகளிலும் உங்களுடைய இணைகளிலும் உங்களுக்கு யார் இருக்கு, அது உங்களுக்கு எதிரிகள் உண்டு. அப்போ இது ரெண்டும் இருக்கு. நமக்கு வந்து ஒரு வாழ்க்கையில் துணையாகவும், ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், ஆணு பெண்ணுக்கும் பெண் ஆணுக்கும் துணையாக இருக்கும் பொழுதே என்ன செய்கிறாங்க, அதே நேரத்தில் கணவன் மனைவியை கொலை செய்ததாக, மனைவி வந்து இன்னொருத்தனோடு சேர்ந்து கணவனை கொலை செய்ததாக நம்ம டெய்லி படிச்சுட்டு இருக்கிறோம். அப்போ இது ரெண்டுமே எதிர்க்கு. அதே மாதிரி எல்லா படைப்பும் நமக்கு தேவையான எல்லாமே நீங்கள் எடுத்து பாருங்கள், தண்ணி ஆகட்டும், நெருப்பாகட்டும், மற்ற எல்லா காரியத்தையும் எடுத்து பார்த்தா அதில் இந்த ரெண்டு அம்சங்களும் இருக்குது. தண்ணி என்பது மனுஷனுக்கு தேவை, ஆனால் தண்ணியில் மூழ்கிட்டு அவன் செத்து போயிடும். அதே மாதிரி என்ன இருக்குது, நெருப்பு மனுஷனுக்கு தேவை, ஆனால் நெருப்பு நம்மளோட உடம்பில் பட்டால் காயமாகும், பிரச்சனை ஏற்படும். இது மாதிரி நம்ம வந்து எண்ணற்ற பொருள்கள் வந்து
அல்லாஹ் இந்த உலகத்தில் படைத்தாலும் எதற்கு?